ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் ஓ டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸை எப்படி குறைக்கிறது, அதை எப்படி சுத்தமாக ரொம்பவே நிரந்தரமாக போகிறது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அதிக பெண்கள் பாதிக்கக்கூடிய பிக்மெண்டேஷன்ஸ். இந்த பிக்மெண்டேஷன் நம்ம ஃபேஸில் எதனால் வருதுன்னா, நம்ம உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ், தைராய்டு பிரச்சனைகள், உடல் எடை அதிகமாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுடைய மாதவிடை வந்து நின்றும், அந்த மாதிரி காரணங்களாலையும் இந்த பிக்மெண்டேஷன் அவங்க முகத்தில் ஏற்படலாம். இதுக்கு வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று என்னென்னா, அவங்களுடைய மேல் தோளில் ஏற்படுற பிக்மெண்டேஷன் வந்து ரொம்பவே நார்மலானது, அது வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே ஈஸியாகவே போயிடும். ஆனால் அவங்களுடைய உள்தோளில் ஏற்படுற ரொம்பவே அழுத்தத்தின் காரணமாக ரொம்பவே உள் தோளில் வந்து ரொம்பவே அதிகமான பிக்மெண்டேஷன் இருக்கும், அது வந்து ரொம்பவே நாள்பட்டதாக இருக்கும். இதை போக்குறதுக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகும். இப்படி 2 விதமான பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம ஈஸியாகவே நம்மளுடைய ஹோம் ரெமெடியை வச்சு நம்ம போக்கலாம். அந்த ரெமெடி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம என்ன என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு குட்டி பவுலில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு பால், காய்ச்சாத பால், நல்லா கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ அதனோட 1/4 பிஞ்ச் அளவு மட்டும் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இப்போ இதனோட கடுக்காய் பொடி எடுத்துக்கலாம். இந்த கடுக்காய் பொடி வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். கடுக்காயாகவும் கிடைக்கும், கடுக்காய் பவுட்ராகவும் கிடைக்கும். நீங்கள் கடுக்காய் வாங்கி வீட்டில் அரைச்சிக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா பொடியாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த கடுக்காய் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற கருமை நிறத்தை போக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற கருந்திட்டுகளை போகக்கூடிய ஏஜென்ட்ஸ்கள் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் இதை நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதனோட நம்ம 1/5 டிராப் அளவு மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸில் இயற்கையாகவே நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்குகள், கருந்திட்டுகளை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஏஜென்ட்ஸ்கள் இருக்குது. ஸோ நம்ம அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்குதோ அங்கே மட்டும் போட்டு ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி விடணும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும். இதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமே ஒரு சில் வாட்டரால் நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி எழுந்ததும் காலையில், அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ரொம்பவே ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 1 வாரத்துக்கு 3 நாளாவது இதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சீக்கிரமாக நம்ம ஃபேஸ்லேருந்து காணாமல் போயிடும். நம்மளும் எப்பயும் போல் நல்லா எல்லோரும் இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஃபேஸும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டிப்ஸ் ஓ டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.